வணக்கம். இன்றைய காலை 6 மணி தலைப்புச் செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் போது அனைவரும் தவறாமல் எழுந்து நிற்க வேண்டும் என்று வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தமிழக அரசு. குடியரசு தின விழாவில் RBI ஊழியர்கள் எழுந்து நிற்க மாட்டோம் என்று அடம் பிடித்ததால் இந்த திடீர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுவதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்தார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு DX2 சர்வதேச விருது வழங்கப்பட்டது. 10, 11, 12 வகுப்புகளுக்கு பள்ளிகளை திறக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 1 முதல் பள்ளிகள் திறக்கலாம் என்று எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 13 புதிய பேருந்து நிலையங்களுக்கு 424 கோடி மதிப்பீட்டில் அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 29,976 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு. ஒரே கட்டமாக பிப்ரவரி 19 வாக்குப்பதிவு, பிப்ரவரி 22 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பணிக்கு அழைக்கப்படும் IAS அதிகாரிகளின் எண்ணிக்கை மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்தே முடிவு செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்வே தேர்வு முடிவுகளை வெளியிடவும் புதிய தேர்வை ரத்து செய்யவும் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ரயில் பெட்டிக்கு தீ வைத்ததால் பீகாரில் பரபரப்பு. துப்பாக்கி குண்டு பாய்ந்த மேற்கூரை சேதமடைந்த வீட்டில் மேலும் ஒரு துப்பாக்கி குண்டு கண்டெடுப்பு. தமிழகத்தில் ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.